Hello friends, welcome to our channel. In this video, we will see the Nethili Meen Kuzhambhu. So, we will add Meen Kuzhambhu but we will add some vegetables. So, in the Meen Kuzhambhu, we will have a special taste and some different taste. My sister-in-law is doing this. Now, let's go to the video. Nethili Meen Kuzhambhu. அதுக்கு எண்ணெய் ஊத்தியாச்சு நல்லெண்ணெய் ஊத்தியாச்சு நல்லெண்ணெய் ஊத்துனாதான் நல்லா இருக்கும் வெந்தயம் போட்டாச்சு ரெண்டு வெந்தயம் போடணும் வடவும் வெந்தயம் போட்டாச்சு வடவும் போட போறோம் வடவும் போட்ட உடனே வதக்கணும் கொஞ்சம் கருப்புல போடணும் இஞ்சி பூண்டு போடணும் கொடிசா கொடிசா இஞ்சி அரிஞ்சி பூண்டு நல்லா உரிச்ச பூண்டு போடணும் வெங்காயம் கொடிசா அரிஞ்சி அது வதக்கணும் கூட போட்டு கூட தக்காளியும் கொஞ்சம் வதக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணும் பச்சை மிளகாய் போடணும் கீத்தி நல்லா வதக்கணும் பொண்ணு வரலா இருக்கணும் ஒரு நாலு பச்சை மிளகாய் முருங்கை அரிஞ்சி வச்சு போடணும் சின்ன சின்ன நாலு முருங்கை போடணும் குழம்பு கேத்த மாதிரி போட்டுக்கலாம் அது பத்தி முருங்கை போட்டோம்ல வதங்கிடுச்சு இப்ப கத்திரிக்காய் போடணும் கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கணும் அப்படியே குண்டு குண்டா கீத்தி கீத்தி போடணும் சின்ன கத்திரிக்காய் குண்டு குண்டா இருந்தா கூட நல்லா இருக்கும் முருங்கா கத்திரிக்காய் போட்டாச்சு நல்லா வதக்கணும் புண் கலர்ல நல்லா இருக்கும் நல்லா வதக்கணும் பாதி ஏக்காடு கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் எண்ணெய்க்கு வதங்கணும் முருங்கா கத்திரிக்காய் நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும் மஞ்சத்தூள் போடணும் அப்புறம் மிளகாத்தூள் போடணும் குழம்புக்கு தேவையானது மிளகாத்தூள் போடணும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளியை வந்து பச்சையாவே நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும் ஏற்கனவே தக்காளி போட்டாச்சு டேஸ்டாக இருக்கும் அரைச்சி ஊற்றணும்னா டேஸ்டாகவும் இருக்கும் குழம்பு கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் இதுவும் போட்டு நல்லா சும்மா கொஞ்சம் அப்படியே வதக்கணும் இப்போ நல்லா தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு உப்பு போடணும் தேவையான கல் உப்பு போடணும் புளி தனி கரைச்சி வச்சுக்கிறோம்ல அது இப்போ ஊற்ற போறோம் குழம்பு புளி கரைச்சி வச்சது நம்ம ஊத்திட்டோம் ஊத்திட்ட பிறகு கட்டியா இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துறோம் நம்ம பிறகு தட்டு போட்டு மூடியாச்சு நல்லா கொஞ்சம் சுண்டுறோம்
குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது அப்படியே ஒரு 20 minutes வரைக்கும் இது நம்ம கொதிக்க விடணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த மிளகாத்தூளோடைய ஸ்மெல் வந்து போகும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தட்டை திறக்க போகிறோம். இப்போது நல்லா கொஞ்சம் சுண்டிடுச்சு. சுண்டிட்ட பிறகு மாங்காய் போடணும். மாங்காய் எப்படி போடணுமா, நெத்திலி மீன் எப்படி நீட் நீட்டாக இருக்குதோ அந்த மாரி, அதுக்கு தகுந்த மாரி அரிஞ்சு போடணும் மாங்காவை நீட் நீட்டாக. மாங்காய் போட்டோம்ல, மாங்காய் போட்ட பிறகு ஒரு ரெண்டு கொதி வர சொல்ல, கொதி வந்த பிறகு இந்த மீன் நெத்திலி மீன் நல்லா ஏற்கனவே கழுவி வச்ச மீனை வந்து போடணும். நல்லா இருத்து போடணும். நெத்திலி மீன் போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் இருந்ததுன்னா மீன் வந்து அப்படியே பிஞ்சி போடும். நெத்திலி மீன் இல்லை, ஒரு 5 நிமிஷம் பொறுத்த உடனே மீன் போட்டு 5 நிமிஷத்துல இப்படி இப்படி திறாகணும். இப்படி திறாவிட்டு எல்லாம் கரண்டி போடக்கூடாது. கரண்டி போட்டோம்னா மீன் அப்படி அப்படியே உடஞ்சிடும். ஏற்கனவே வந்து வெந்தயம் வந்து கொஞ்சம் வறுத்து எண்ணெயில் தாளி சொல்ல கொஞ்சம் போட்டோம். ரெண்டாவது அந்த வெந்தயத்தை வறுத்து தூள் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இறக்குறோம். இறக்குறதுக்கு முன்னே கொஞ்சம் அப்படியே தூங்கணும். இப்போ இறக்கணும். இறக்கிட்ட பிறகு கொத்தமல்லி அப்படியே தூங்கணும். கொத்தமல்லி கருப்பில் அப்படியே தூங்கணும்.